शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः अंबे शिवमाय अरिवे कडवलाय एंगुम शिवप्रकाशमाय विलंगुम தம்பதி சமயபிராய் மாமேசன் விட்டிருக்கு 33 கோடி ஏவரும் 45000 சிமார்களும் கருணாக கிட்டவே அசதிக்கு பாணிவரும் எங்கந்தை சூர்வாரின் கால்களில் இருந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள் பாலவாரி தேவர் அனைவரும் இனி நாடி வந்த காரணம் என்னவென்று வினவ சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூர்வாரினங்களை அழித்து துன்புறுத்துகிறான் அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள் सूर्य उत्पत्ति उपाय अरविपाले अमृतवल्लि
Thank you.
என்ன அட்டையா ரேஷன் கார்டு அட்டையா அண்ணே அந்த இடத்துல ஆதார் கார்டு அட்டையா அதுவும் இல்ல
கல்யாணம் ஆனதை பத்தி பிரச்சனை. ஏன்டா 24 வருஷம் தண்ணி அடிச்சுட்டே இருந்தா
எப்படி நான் வாழ்க்கை ஓட்டறது அது ரொம்ப சரமனாதா ரொம்ப ரொம்ப எனக்கு சரமமா இருக்குது அதனால அவர் ஒன்னு சொல்ல அப்பா என்னது கிளம்பிட்டீங்க வீடு ஏன் கிளம்பிய போடி ஏடா நீ எதுவும் சொல்றது இல்லையாடா சரி சரி என்ன சொல்லிக்கணும் கல்யாணம் வெச்சவா ஏமா பிரியமா என்ன மூணே கிளம்பறியா ஏமா எங்க போறியா உனக்கு வாங்கி இப்ப எங்க போறியா 8 மணிக்கு தான் போவீங்க ஆ என்னத்து சொல்றோம் மாதர்வி இட்லவே பாருடா ஏனே 8 மணிக்கு அது இவங்க போற செயல்களை பார்க்கணும் வேற राज मामा पुड़ी की पड़िया उन वयस पिटी पड़ा नहीं इन्हें नम एरिया इप्ली आईपोचे ना मनुष्य ऐसा नहीं टिकेट पैसाम पदस पसंद कल्याण पड़े टिकेट कल्याण इतना कड़कल अब नम्बर सवर्य इंवाल वरलाजी मतबड़ी वर्ग पता ஐயா வரட்டியா மேடை இல்லையா யாருங்க நம்ம ராஜமாமா தானே அது ஒண்ணு பச்சை தங்கமான மனுஷன் தங்கமான டைப் நான் வந்துங்க இதெல்லாம் யூடியூப்ல இருக்க கூடாது நோ டைவர்ஸ் பண்ணிரணும் பரண்டேர்மே நீங்க உட்கார்ந்த ஸ்டைல்களே சரியில்லை மச்சான் நல்ல மச்சான் ஏப்பா அருணே இந்த வலை இழுப்புனே தாத்தா வலை இழுப்புனே சொப்பன சுந்தரியா யோ ये दादा அவர் ஆமா சொப்பன சுந்தரின்றா என்ன உங்களுக்கு கண்ணு வேற தெரியலையா என்னட்ட நீ வீட்ல போய் உனக்கு கல்யாணம் ஆயிச்சா ஆகா இனிமேல் உனக்கு சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதே இனிமேல் நீ கல்யாணம் பண்ணி நீ என்னத்த வண்டி ஓட்ட போற சொப்பன சுந்தரி யாரு நல்ல சுந்தரியா பார்த்தது சொப்பன சுந்தரின்றா ஆனா இந்த பின்னாடி பண்ணங்களே ஏறிப்போங்களே நம்ம ஏரியா தானே ராஜபாட் வந்திருக்காரு பாக்குறதுக்கு मुख्य அந்த பின்னாடி பண்ற டிக்கெட்லாம் எலிப்புனே அந்த டிக்கெட்லாம் எலிப்புனே அது எலிப்புனே இந்த சூப்பர் சுந்தரி எலிப்புனே மகா ஐயே எலிப்புற போக கூடாதா எலிப்புறது ஆமா என்ன வீடுலாம் பக்க பக்க தான இருக்குது எங்கனே அந்த இந்த வண்டி தள்ளு பா தாத்தா தள்ளு 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 எந்திரிக்கடா எங்க பையன் ஏ அள்ளடே அண்ணே இந்த வண்டி எழுப்புற தாத்தா கொஞ்சம் உசுப்பு தாத்தா தண்ணியே போட்டாரா ஆக மட்டும் நீ தண்ணி போடலங்க தான் பேசிட்டு உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பழக்கமே இல்லையா குடி பழக்கமே இல்லையா எப்படி குடும்பத்தை வச்சு ஓட்டுறது குடியும் கொடுத்தனமா குடும்பம் நல்லா இருக்கு இப்படி இருந்தா எப்படி நல்லா இருக்குன்றீங்க என்ன போங்க நம்ம ஏரியால பிறந்துட்டு இப்படியா இருக்கிறது ஐயாவா பாவம் இருந்துட்டு போறாரு குடுங்க நீங்க சாப்பிடுங்கயா கல்யாணம் ஆயிச்சு இல்ல வேற வீட்டுல இருக்குது இல்ல ஏகா எங்க இருக்கீங்க கரெக்டா ஏகா உள்ள தரசலகா சீனியாசன வரதுனே வரதுனே அண்ணே வரதுனே ஏகா உள்ள தரசலகா முடியிறது கரண்டா இருக்குதா வரதுனே வரதுனே அவளோ டிரஸ் கிஸ் மாத்தி வரணும்ல அப்ப சும்மா வந்தா இதா இருக்கு போ பேசாம கொஞ்ச நேரம் இருங்க வந்துருவாப்ல उमकड़ा
Yeah.
இந்த இல்லாலை இழுத்து தான் பார்க்க வேண்டும். என் இன்னத்தினை இப்படி அழைக்க வேண்டும். வள்ளி என்னும் அந்த சுந்தரி அவளை அழைத்து வந்து என்னுடைய ஆசைகளை பார்க்க வேண்டும், இவளை அழைக்க வேண்டும் என்றார். ஆமா, yeah.
Yeah.
இதற்காக தானே என்ன நம்ம மேற்கொள்ளக்கூடிய அன்பு ஐயா அழகர் அவர்களுடைய பையன் சாமிக்கு பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்தது எல்லாமே என்னையும் எம்பிஎஸ் மாமனையும் காட்சி எடுத்துட்டாங்க பக்கமலமலம் சரியா இருக்குன்னுப்பா ஆமா எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா வேணும் இசைக்கொண்டு ஏழ்மொழி இருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட விடல எங்களை அந்த மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டதுக்கு முதல் நன்றி என்னுடைய சார்பாக நன்றி ஏன்னா பக்கமேல நல்லா இருக்கணும் எங்களுக்கு ஒளிபெருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும் இதெல்லாம் அமைஞ்சுட்டா எங்களுக்கு வந்துடும் குஷி தானா வந்துடும் ஆமா ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி
போட்டு என்னப்பா புழிஞ்சிருக்கீங்க அப்படியா நேச்சே நாளோ தப்பு தப்புறம் போயிடும் Okay.
நல்லா வாயில வந்து தங்கச்சி அண்ணா சொல்லுங்க அண்ணா ரொம்ப பயமா யார் இவர் பேர் வரா என்ன விஷயமா வந்திருக்காரு ஏதோ காலத்து வச்சிருப்பாப்ல உள்ள மானம் தேடி வந்திருக்காருக்கா மான் இங்க இல்லை என்று சொல்லிவிட்டீங்களா சொன்னேன் இதை விட்டு நான் உருண்டு கிடப்பேன் தவிர மானம் பிடிக்காம போக மாட்டேன்னு சொன்ன விதம் சரி நினைக்கிறேன் சரியண்ணா வந்து வந்து வரவேற்பு கொடுப்பது तपा तवरा मनजी मोदो उनको पैंट लूसा रखे आधा पूछी देने मोदे कोई तो रहा कुल्ली मला कारा उड़ा यंगर से सामी तेरा कुत्ता देखे तेरा कुत्ता उपसरी எங்கிருந்து வெளியே சுபிரகமாக சொன்னால் தக்க வழி தங்களுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன் ஒரு புள்ளி மாவர் கண்டதுண்டு சரி
மாலதைக்கு மண்டம் இல்லாத்திலே செங்கனைக்கு தாபசியம் உங்களை வரவேற்பிற்கு நன்றி. நான் இருப்பது கவிகுமாவளை, என் தாயுடைய அரசுபுரோ வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன், ஒரு அழகான புள்ளிமாரை கண்டேன். கண்ட உடனே மயில் கொண்டேன். அந்த மயிலே நானோட நானோட மானோட நானோட மனப்படமாக ஓடிக்கிறது போது உங்க அண்ணன் வந்து குறிக்க இருந்தா உங்களுடைய புகழ் இருந்து இடம் இருந்து தன்மை இருந்து என்ன கொடுத்தீங்கன்னு சதைப்பிடிப்பு ஒரு வார்த்தை இருக்கு, பெண்களுக்கு மட்டும் அதிக சதைப்பிடிக்க கூடாது. சதைப்பிடிப்பு என்ன ஆகும், அழகு மில்லிருமா? ஆமா ஏமா, கொஞ்சம் தண்ணி மோதிட்டு போய். அட, நீங்க வேற கொஞ்சம் போய் மோதிட்டு வாங்க, எந்திரிக்க முடியல. இது நமக்கு தேவையில்லைனா அண்ணா, என் சிஸ்டர்ட்ட மோதாத, வீம்பு வச்சுச்சு உண்மைதான். நம்ம ஓயில்தான் வீம்பு வச்சது, நித்தாளி உள்ளதான் வீம்பு வச்சது. அதே நித்தாளி உள்ளதான் நான் அரங்கேற்றம் பண்ணது. அங்கதான் போட்டி நடந்தது. இல்ல சிவரஞ்சனிக்கு எனக்கு நல்லாவே தெரியும். சிவரஞ்சனிக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. என்னன்னு தெரியாது, என்ன வேணும் அவசியம் வந்து சீபாட்டு போட்டு புகழின் உச்சிக்கு வரவனால் பார்த்து சபதம் எடுத்ததுதான் எனக்கு தெரியும், வந்த விவரமும் தெரியும், புகழ் பெற்றமும் தெரியும். இதே சீனிவாசன் சொந்தங்கள் அனைத்து பேரும் வாழ்த்தி வரவேற்க இதே நித்தியகாலி அம்மன் கோயில் என்னோட இறங்கிட்டோம். அதனால ஒன்னும் போட்டிக்கு நான் விட்டுக்கிட்டேன். தெய்வம், ஆமா உண்மைதான். எங்கேயும் போனாலும் நான் நினைக்காம போட்டு போட மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எலும்பு இருக்கோம். அந்த எலும்புகள் வந்து சாதாரணமா அடங்குதல் இல்லை, ஏன்னா அவருடைய துணை இருக்குது. அதனாலதான் எங்க வந்து கொடுக்கறதுக்கு பாருங்க, கிடையாது. விளையாட்டு போல அம்பிகாமா பரப்பவே கூடாது. ஏன்னா அந்த பிரம்மபுத்திரத்தில் அம்பிகாமா வந்து நான் தாரிக்கும் வந்து பரதநாட்டியம் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ அந்த பிள்ளைங்க அந்த மேடையில் வந்து ஆக்கியிருந்தோம். எப்போ 2005 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பாடம் அதை பார்த்துட்டு எங்கள் நாரத்துக்கு பார்ப்பாங்க. எங்கள் நாரம் தான் இப்படி உலகம் இருக்கே எனக்கு தெரியாது. இந்த உலகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு உலகம் இருக்கு, இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் சந்தோஷம் எனக்கு தெரியாதே இருக்கேன். நான் வீட்டுக்கு போய் அவ்வளோதான். அப்போ அந்தம்மா கூப்பிட்டப்போ விளையாட்டு போல கூட வரம்பேன். முதல் நேரத்தில் ஒரு பாம்பு டான்ஸ் ஆளு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, பேச தெரியாது, பாட தெரியாது, சினிமா கூட பார்த்தது கிடையாது. இந்த லைன் நமக்கு வராது அப்படிலாம் மாட்டு சொல்கிறேன். இல்லை